கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்குள்ள செய்திக்குரிய தலைப்பு, நான் யார், பிரமிக்கத்தக்க உண்மை. ஹூ ஆம் ஐ? ஆசம் பட் ட்ரூ. நான் யார்? இந்த செய்தியை நேற்று இரவு ஆண்டவருடைய உள்ளத்தில் பாரப்படுத்தும் போது, இந்த செய்தியை குறித்து பிரசங்கிக்க உண்மையாகவே என்னை தகுதி உள்ளவனாக நான் கருதவில்லை. மிக ஒரு பயங்கரமான செய்தியாக காணப்பட்டேன். நான் தகுதி உள்ளவனாக காணப்படாதது மாத்திரமல்ல, இந்த நோபல் டாபிக், இந்த மேன்மையான ஒரு தலைப்பை கையாளுவதற்குரிய ஆயத்தமும் போதுமான அளவுக்கு இல்லை என்றுதான் எனக்குள்ளே பட்டேன். ஆனால் ஆவியானவர் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வார். மத்தேயு 22:15 வாசிக்கப் போகிறேன். வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 22:15 வாசியுங்கள். பரிசேயர் போய் பேச்சிலே இயேசுவை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். ரெண்டு கூட்டத்தாரை அனுப்புகிறார்கள், பரிசேயருடைய சீஷர்கள், ஏரோதியர். இந்த ஏரோதியர், அவர்கள் முழுமையான யூதர்கள் என்று சொல்ல முடியாது. ஏரோது ராஜாவை சேர்ந்தவர்கள், ரோமர்களுக்கு கப்பம் கட்டுகிறதை ஆதரிக்கிறவர். அன்றைக்கு நம்முடைய நாட்டிலே ஆங்கில ஆட்சியை ஆதரித்தவர்கள் உண்டு. அதே போல ரோமர் ஆட்சியை ஆதரிக்கிறவர், அந்த அரசு பதவியிலே இருக்கிறவர். இவர்களிலே அநேகர் முழுமையான யூதர்களும் கிடையாது. இவர்கள் யூதர்களை அடிமைப்படுத்தி இருந்த ரோம அரசுக்கு வக்காலத்து வாங்குகிறவர்கள் என்று கூட வைத்து கொள்ளலாம். அப்போ இங்கே சில பரிசேயரும் ஏறத்தாழ அவர்களுக்கு நேர் விரோதமாக இருக்கிற ஏரோதியரும் இயேசுவினிடத்திலே அனுப்பப்படுகிறார்கள். வாசியுங்கள். அவர்கள் வந்து போதகரே, நீர் சத்தியமுள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும், நீர் முகதாட்சியம் இல்லாதவர் ஆகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இப்ப தாங்க நய வஞ்சகத்தோடு கூட வந்திருக்கிறவர்கள் சில நய வசனிப்பான வார்த்தைகளை சொல்லுகிறார். நய வசனிப்பு என்றால் சிலர் தவறாக புரிந்து கொள்ளுகிறார். நய வசனிப்பு என்பது மாய்மாலமாக பேசுகிறதல்ல. நய வசனிப்பு என்று சொல்லுகிறது நல்ல வார்த்தைகளை நல்ல டயலாக் அடிக்கிறது. நயமான வசனம், நய வசனிப்பு என்றால் நல்ல டயலாக். இப்போ இயேசுவினிடத்தில் வந்து நல்ல டயலாக் அடிக்கிறார்கள், நய வசனிப்பாய் பேசுகிறார்கள். வாசியுங்கள் 17:17. ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது? உமக்கு எப்படி தோன்றுகிறது? நீர் எந்த பக்கம்? உமக்கு எப்படி தோன்றுகிறது? ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ என்றார்கள். வாசியுங்கள். அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, அவர்களுடைய கெட்ட புத்தியை, கீழ்புத்தியை, இயேசுடைய கெட்ட புத்தியை அறிந்து, ஏனென்றால் ராயனுக்கு வரி கொடுப்பது நல்லது என்று சொன்னால் யூதர்கள் இயேசுக்கு விரோதமாக எழும்பி விடுவார். நம்ம நாட்டு வரி பணத்தை எடுத்து ராயர்களுக்கு கொடுக்க வேண்டுமா? இப்போ ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைப்படுத்தியிருந்த நாட்களிலே ஆங்கிலேயர்கள் நம்மை ஆட்சி செய்வதான் சரி, ஆங்கிலர்களுக்கு நம்ம வரி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அன்றைக்கு உப்பு சத்தியாகிரகம் இயக்கம் நடத்தியவர்கள், ஒத்துழையாமை இயக்கம் நடத்தியவங்கள்லாம் நமக்கு விரோதமாக எழும்பி விடுவார்கள் தானே. அதே போல் ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இவங்கெல்லாம் நமக்கு விரோதமாக எழும்பி விடுவார். யூதர்கள் இயேசுக்கு விரோதமாக எழும்பி விடுவார். ராயனுக்கு வரி கொடுக்க கூடாது என்று சொன்னால் அது ரோமுக்கு விரோதமான குற்றமாகிவிடும், ஒத்துழையாமை இயக்கம் மாதிரி ஆகிடும். ரோம அரசாங்கத்துக்கு விரோதமாக இவர் செய்கிற ஒரு பெரிய குற்றமாகிவிடும். ஏனென்றால் அவர்களுக்கு முன்பாக தானியெல்லாம் இருந்திருக்கிறார், யோசேப்பு இருந்திருக்கிறார்,
இவர்களெல்லாம் பிற ராஜ்யங்களில் இருக்கும்போது அந்த ராஜ சத்தியங்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்திருக்கிறார். தானியேல் சொல்லுகிறார், ராஜாவே உமக்கு விரோதமாக நான் ஒரு தீங்கும் செய்யலை என்று சொல்லு. அவர்கள்லாம் இவங்களுக்கு பெரிய தீர்க்கதரிசிகள். இப்போ ராயனுக்கு நான் வரி கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் ராயன் கோபப்படுகிறது மாத்திரமல்ல, தானியேல் போன்றவர்களை பெரிய தீர்க்கதரிசிகளாக ஏற்றவர்கள் கூட இவர் என்ன வரி கொடுக்க மாட்டேங்கிறாரு, நம்ம ஆளுகளுக்கு நம்ம வரி கொடுக்க வேண்டாமா என்று கேட்பார். இப்போ ரெண்டுக்கு இடையிலே அவர் மாட்டியிருக்கிறார். இதைத்தான் இக்கட்டு என்று சொல்லுவார், ஒரு டைலமா என்று சொல்லுவார். டைலமா என்று சொன்னால் டைலமா, ரெண்டு கொம்புகள் என்றார். ஒரு மாட்டினுடைய ரெண்டு கொம்புக்கு இடையிலே மாட்டிக்கொள்வதற்கு தான் டைலமா என்று சொல்லுவார், டிலமா என்பார். இயேசு இப்படி ஒரு டைலமால மாட்டிக்கொண்டிருக்கிறார். அவருடைய துர்புத்தியை அறிந்து வாசியுங்கள், மாயக்காரரே மாயக்காரரே நீங்கள் ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? என்னமோ நல்ல போதகரே, நீ முகதாட்சியம் இல்லாமல் பேசுவீர்னா பேசுறீங்களே, மாயக்காரர் உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே வந்து பேசுகிறீர்களே, மாயக்காரரே ஏன் இப்படி என்ன வந்து டெம்ப்ட் பண்றீங்க? 19வது வசனம், வரி காசு எனக்கு காண்பியுங்கள் என்றார். வரி காசு எனக்கு காண்பியுங்கள் என்றார். அவர்கள் ஒரு பணத்தை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் இந்த சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். இப்போ 10 ரூபா நோட்டு 100 ரூபா நோட்டு காட்டுறோம், 100 ரூபா நோட்டு வச்சுக்கோ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு எழுதியிருக்கு. காந்தி, நம்ம தேசப்பிதா காந்தியுடைய படம் போட்டு, அதே மாதிரி அந்த நாணயத்தில் ஒரு சொரூபம் இருக்கிறது, ஒரு முத்திரை, ஒரு இமேஜ், அதில் ஒரு இன்ஸ்கிரிப்ஷன், ஒரு மேல் எழுத்து இருக்குது. நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்ட மாதிரி அதில் ஒரு எழுத்து இருக்குது, ஒரு சொரூபம் இருக்கிறது, ஒரு எழுத்து இருக்கிறது. இப்போ இயேசு கேட்கிறார், இந்த சொரூபமும் இந்த மேல் எழுத்தும் யாருடையது என்று கேட்கிறார். வாசியுங்க, ராயனுடையது என்றார்கள். அவர்கள் அதற்கு ராயனுடையது என்றார்கள். அந்த சொரூபம் ராயனுடையது, அந்த மேல் எழுத்தும் ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர் அப்படியானால், ரொம்ப ஈஸி தானே, அப்படியானால் ராயனுடையதே ராயனுக்கும், ராயனுடையதே ராயனுக்கு கொடுங்க. இது ராயனுடையதுன்னு சொல்றீங்க இல்லையா, ராயனுடையதே ராயனுக்கு கொடுங்கள், தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ராயனுடையதை ராயனுக்கு செலுத்துங்கள், தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள். இப்போ ஒரு கேள்வி வருகிறது, எது ராயனுடையது? எந்த ஒரு நாணயத்திலே ராயனுடைய சொரூபமும் ராயனுடைய மேல் எழுத்தும் இருக்கிறதோ அது ராயனுடையது. எந்த நாணயத்திலே, எந்த பொருளிலே ராயனுடைய ரூபமும் ராயனுடைய மேல் எழுத்தும் பொறிக்கப்பட்டிருக்கிறதோ அது ராயனுடையது. அதில் நமக்கு எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை, வேறு கருத்தும் இல்லை. அப்படியானால் ஒரு கேள்வி வருகிறது, எது தேவனுடையது? எந்த ஒரு பொருளின் மேலே தேவனுடைய ரூபமும் தேவனுடைய மேல் எழுத்தும் பொறிக்கப்பட்டிருக்கிறதோ அது தேவனுடையது. நேற்று இந்த சிந்தனை எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எந்த ஒரு பொருளின் மேலே ராயனுடைய சொரூபமும் ராயனுடைய மேலெழுத்தும் பொறிக்கப்பட்டிருக்கிறதோ அது தேவனுடைய, ராயனுக்குரியது என்றால் எந்த ஒரு பொருளின் மேலே தேவனுடைய ரூபமும் தேவனுடைய மேலெழுத்தும் பொறிக்கப்பட்டிருக்கிறதோ அது தேவனுடையது. பிரியமானவர்களே, அப்போதான் என்னுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி எழுந்தது. தேவன் எழுப்பினார், ஹூ ஆம் ஐ, நான் யார், நான் யார்? பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 1:26 இப்படியாக வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1:26 வாசியுங்கள். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக.
நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் சில மொழிபெயர்ப்பில் ஆங்கிலத்தில் அது மாறி வருகிறது. அதனால் ரெண்டையும் ஒன்றே குறிக்கிறது என்று சிலர் சொல்லுகிறார். இருக்கு அங்கே நமது சாயல் நமது ரூபம் என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலாக, தேவனுடைய சாயலாக, பரிசுத்த ஆவியினுடைய சாயலாக, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன், அந்த ரூபத்தின்படியும் அந்த சாயலின்படியும் மனுஷனை தேவன் சிருஷ்டித்தார். அப்படியானால் மனிதன் தேவனுக்கு ஈக்குவலா என்றால் ஈக்குவல் அல்ல. அவர் சிருஷ்டிகர்த்தா, இவன் சிருஷ்டிக்கப்பட்டவர். அவர் சிருஷ்டித்தார், இவன் அவராலே சிருஷ்டிக்கப்பட்டவன். ரெண்டு பேரும் ஈக்குவல் அல்ல. இயேசுதான் தேவனுக்கு ஈக்குவலானவர். நாம் அவருக்கு சிருஷ்டிப்பில் ஈக்குவல் கிடையாது. இப்போ ஒரு 100 ரூபா நோட்டில், 500 ரூபா நோட்டில், இல்லாட்டில் 1000 ரூபா நோட்டில் காந்தி படம் இருக்கிறது என்பதனாலே அது நோட்டு காந்திக்கு ஈக்குவல் என்று சொல்ல முடியாது. நாம் அவர் ரூபத்தின்படி இருக்கிறபடியினாலே, அவருடைய தன்மையின்படி இருக்கிறபடியினாலே நாம் அவருக்கு சமம் என்று சொல்ல முடியாது. ஆனால் சிருஷ்டிப்பிலே நாம் யார், அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய தன்மையின்படியும் சிருஷ்டிக்கப்பட்டவர். இந்த ரூபம் என்பது தோற்றத்தை காட்டுகிறது. வெறுமனே உள்ள புற தோற்றம் மாத்திரமல்ல, இந்த ரூபம் என்பதும் அந்த தன்மையோடு கூடிய தோற்றத்தை காட்டுகிறது. இப்போ பொதுவாக ஒரு கடவுள் இருக்கிறார், ஒரு இறைவன் இருக்கிறார், ஒருவனை இறைவனாக ஒருத்தங்க வணங்குறாங்கன்னு வைத்துக்கொள்ளும். அந்த ஆளுடைய ரூபத்துக்கு செய்கிற ஒரு சிலைக்கு பெயர் தான் சொரூபம் என்று பெயர். அந்த ரூபத்துக்கு நம்ம கொடுக்கிற ஒரு வடிவத்துக்கு பெயர் தான் சொரூபம் என்று சொல்லுகிறோம். அங்கே ரூபம் என்று சொல்லுகிறது வெறும் சொரூபம் அல்ல, ஒரு தன்மையோடு கூட உள்ள ஒரு வடிவம். அப்போ தேவன் நம்மை அவருடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்திருக்கிறார். அந்த ரூபம் ஆவியாயிருக்கிறது. நாம் மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாயிருக்கு. அப்போ 100க்கு 100 அவருடைய ஒரு பிரிண்ட் அல்லண்ணா. அந்த ரூபத்தின்படியும் அவருடைய சாயலாக, அவருடைய தன்மை மனுஷனுக்குள்ளே இருக்கு. பொதுவாக ரட்சிக்கப்படாத மனிதனுக்குள்ளே கூட அவருடைய தன்மை இருக்கிறது. ரட்சிக்கப்படாத மனிதனுக்குள்ளே அன்பு இருக்கிறது. அவன் அன்பாக இருக்கிறது மாத்திரமல்ல, அவன் அன்பை விரும்புகிறான். எத்தனையோ பயங்கரமான கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்கள், அவங்களுக்கு கூட சிறு பிள்ளைகள் மேலே ஒரு அன்பு. அப்போ தெய்வீக சுபாவம் அன்பு இருக்கு. நமக்குள்ள நீதியை பற்றிய ஒரு உணர்வு உண்டு. நாமும் நல்லவங்களாக இருக்கணும்னு விரும்புகிறோம், நீதி செய்யணும்னு விரும்புகிறோம். நம்ம நீதி செய்கிறோமோ இல்லையோ, மற்றவங்க நீதி செய்யணும்னு விரும்புகிறோம். ஒரு பால்காரன், ஒரு பால் வியாபாரி. இப்போல்லாம் பால் வியாபாரம் ரொம்ப குறைஞ்சி போச்சுது. எல்லாம் நம்ம பேக்கெட் பால் வாங்குகிறோம். ஒரு பால் வியாபாரி, அவர் ஒரு ஆட்டோவில் ஏறினார். ஆட்டோவில் ஏறி பின்னால் உட்காந்து ஜெபம் பண்ணுறார். அவர் சாமியை நோக்கி, என்னன்னா ஆண்டவர், இந்த மீட்டர் ஒழுங்காக ஓடணும், இவன் கள்ள மீட்டர் வச்சுருக்கக்கூடாது, இவன் மீட்டரில் சூடு போடக்கூடாது, கரெக்டாக ஓடணும், நியாயமாக காசு கேட்கணும், இறங்கணும்னா கொஞ்சம் போட்டு தான் சண்டை போடக்கூடாது அப்படின்னு இவர் ஜெபம் பண்ணிட்டே உட்காந்துருக்கார். இந்த ஆட்டோக்காரன் ஒரு இடத்துல பெட்ரோல் போட நிறுத்தினான். பெட்ரோல் போடும்போது அந்த ஆட்டோக்காரன் வேண்டிக்கிட்டான், ஆண்டவர், இந்த மிஷின் ஒழுங்காக இருக்கணும், இந்த பெட்ரோல் பங்கில் அவன் உள்ளே சூடு வச்சுருக்கக்கூடாது. அவன் பெட்ரோல் போட்டான்னு ஒரு ரூலர் வச்சு இடித்து இடித்து பார்க்கான், கரெக்டாக 1 லிட்டர் போட்டிருக்கானா
இல்லை ஒரு புள்ளி குறையுதா, ஒரு புள்ளி குறைஞ்சா அவனுக்கு அவ்வளோ கோபம் வருது, என்னங்க ஒரு புள்ளி குறையுது அப்படின்னு. அந்த பெட்ரோல்காரன் இந்த பால் விற்கிறவனை பார்த்தோன்னே வண்டிக்கிட்டான், ஐயா இவன் வேணா கொஞ்சம் பாலில் தண்ணி ஊற்றட்டும், இவன் தண்ணியில் பால் ஊற்றுறவனாக இருக்கப்படாது, பால்காரனுக்கு ஆட்டோக்காரன் நல்லவனாக இருக்கணும், ஆட்டோக்காரனுக்கு பெட்ரோல்காரன் நல்லவனாக இருக்கணும், பெட்ரோல்காரனுக்கு பால்காரன் நல்லவனாக இருக்கணும். இப்படி இருக்கு உலகம். பிரியமானவர்கள், எப்படியோ நல்லது என்று ஒன்றை குறித்த ஒரு எண்ணம் நமக்கு இருக்க தான் செய்யும். ஒரு நாள் ஒரு பெரிய பரிசுத்தமான ஒரு கூட்டத்தில் இந்த நன்மை தீமையை பற்றி பேசும்போது அங்கேருந்து ஒரு நாத்திகன் எழும்பி சொன்னான்னா, தீமை என்றெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஒன் மேன்ஸ் பிரெட் இஸ் அனதர் மேன்ஸ் பாய்சன், ஒருவனுக்கு அது ஆகாரம்னா இன்னொருத்தனுக்கு விஷம், அதில் நன்மை தீமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு மானை அடித்து சாப்பிட்றது ஒரு புலிக்கு ஆகாரம், அதனால் மானை அடிக்கிறது தப்புன்னெலாம் சொல்லக்கூடாது என்று சொல்லி, நன்மை தீமைன்னு ஒன்றுமே கிடையாது அப்படின்னா அவன் சொல்லி முடிக்கிறதுக்கு இந்த பிரசங்கியார் அமைதியாக இருந்தார். அவர் சொன்னாராம், உங்களுக்கு ஆமாம் எனக்கு மகா இருக்குது, என்ன வயசுண்ணா, 16 வயசு. உங்கள் மகா ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போயிட்டு வரும்போது ஒரு 5-6 வாலிப பசங்க உங்கள் மகளை வலுக்கட்டாயமாக ஒரு ஆட்டோவில் பிடிச்சி போட்டு அவள் கதற கதற அவள் வாயை புத்தி ரகசியமான இடத்துக்கு போய் அவள் ட்ரெஸ்ஸெல்லாம் உறிஞ்சி, ஐயோ சொல்லாதீங்க சொல்லாதீங்க, மாறி மாறி அவளை கற்பழித்து கடைசியில் அவள் செத்து போன பிறகு அவள் கையை காலை தனித்தனியாக வெட்டி, ஐயோ என்ன இப்படிலாம் பேசுறீங்க. அவர் சொன்னாராம், ஒன் மேன்ஸ் பிரெட் இஸ் அனதர் மேன்ஸ் பாய்சன் மேன், அவங்களுடைய பசிக்க ஆகாரம் அது தீமையா அப்படின்னா அப்படியே தலையை கீழே போட்டான். நிகழாக நிறைய டயலாக் அடிக்கிறாங்க நன்மை தீமன்லாம் ஒன்றும் கிடையாது. பிரியமானவர்களே, நன்மைக்கு ஆப்போசிட் தீமை கிடையாது, எங்கே நல்லது இல்லையோ அது எல்லாம் தீமை. Absence of goodness is evil. பிரியமானவர்களே, தேவன் மனிதனை அவருடைய ரூபத்தின்படி அவருடைய கேரக்டர்ஸ் வைத்து படைத்தார். அன்பு மனுஷனுக்குள்ள இருக்கு, நீதி இருக்கு, நல்லது செய்யணும் இருக்கு, நல்லது கெட்டதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லாதீங்க, அது ஒரு பயங்கரமான பிசாசு உபதேசம். பிரியமானவர்கள், ஆனாலும் அந்த மனுஷன் நல்லது செய்யவே முடியலை, நன்மை ஒன்றாகிற நிலை வாசமா இல்லை என்று பவுல் கதறுகிறார். என்னது காட் ஃபார்ம்ட், டெவில் டிஃபார்ம்ட், ஜீசஸ் ரிஃபார்ம் டிரான்ஸ்ஃபார்ம். பிரியமானவர்கள், தேவ சாயலால் படைக்கப்பட்ட மனுஷன் பாவம் செய்தபோது அவன் தன் சாயல் சிதைந்து போனது, உருவழிந்து போனான். தேவ சாயலால் படைக்கப்பட்டிருந்த நாம் எப்படி இருந்தோம் என்றே இன்றைக்கு நம்மாலே கற்பனை பண்ண முடியாது. பாவம் இல்லாமல் அந்த ஆதாம் ஏவாள் எப்படி இருந்தார்கள் என்பதை நம்மாலே கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. பாவம் இல்லாமல் ஆதாம் ஏவாள் எப்படி இருந்தார்கள் என்பதை நம்மாலே இன்றைக்கு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியவில்லை. உங்க ஹஸ்பண்ட் ஒருவேளை நல்லவர் நீங்க சொல்லலாம், படித்தவர் சொல்லலாம், கை நிறைய சம்பாதிக்கிறவர் சொல்லலாம், ஆனா உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப இன்னசென்ட், பாவமே இல்லாதவர் சொல்ல முடியுமா? என் மனைவி ரொம்ப இன்னசென்ட், யாராவது சொல்ல முடியுமா? என் பிள்ளைகள் பாவமே இல்லாத பிள்ளைங்க, ரொம்ப இன்னசென்ட் பிள்ளைங்க என்று யாராவது சொல்ல முடியுமா? 1 வயசு 1.5 வயசு பிள்ளை உங்களால் இன்னசென்ட் சொல்ல முடியும், மூத்த பிள்ளைக்கு 1.5 வயது, 2வது குழந்தை பிறந்திருக்கு, அம்மா புதுசாக பிறந்த பாப்பா பக்கத்துலேயே படுத்துருக்கிறாங்க, அப்பா வேலையிலேருந்து வந்தோன்னே நேரே அந்த பாப்பாட்ட போகிறாரு, பாப்பாட்ட கொஞ்சிறாரு, ஊர்லேருந்து வர்ற அத்தை மாமா சித்தி சித்தப்பா அண்ணன் பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாரும் அந்த பாப்பாவுக்கு பொம்மை வாங்கிட்டு வர்றாங்க, கிஃப்ட் வாங்கிட்டு வர்றாங்க. 1.5 வயசு மூத்த பிள்ளை அதை பார்க்குது,
கள்ளம் கபடாட்ட பிள்ளை தானே அது. ஓடி போய் அந்த பிள்ளையை கிள்ளுது, அந்த பிள்ளைய அடிக்குது, பெட்ல இருந்து இழுத்து கீழே தள்ள பார்க்குது. யார் யார் சொல்லி கொடுத்தா அந்த பிள்ளைக்கு? இந்த பிள்ளையை அடிக்க சொல்லி, அந்த பிள்ளையை கிள்ள சொல்லி, கையை பிடிச்சி இழுத்து கீழே தள்ள சொல்லி. 1.5 வயசு பிள்ளை கூட இன்னைக்கு இன்னசென்ட்டாக இருக்க முடியலையே. அன்றைக்கு ஏதேனில் இருந்த அந்த சாயல் சிதைந்து போய்விட்டது. நடந்த ஒரு சம்பவம் நான் கேள்விப்பட்டேன். 2nd உலக யுத்தத்தில் கைதான அநேக ஜெர்மன் படை வீரர்கள் ரஷ்யாவில் இருந்தார். அநேக ஆண்டுகள் கழித்து சமீபத்தில் வந்த ஒரு ஒப்பந்தத்திலே சிறையிருப்பில் இருந்த ஜெர்மானியர்களை ரஷ்யர்கள் விடுதலை செய்தார். ஆனால் 55 ஆண்டுகளாக ரஷ்ய சிறையிருப்பில் இருந்த ஒருவரை அவங்களால் விடுதலை செய்ய முடியலை. அவர் கிட்டத்தட்ட ஒரு பைத்தியம் போல மாறிவிட்டார். அவரை உரிமை கொள்ளவும் ஜெர்மனில் யாரும் இல்லை. அவரை சிறைச்சாலையில் வைக்கவும் முடியாது, விடுவிக்க முடியாத அந்த சூழ்நிலையிலே அவரை கொன்றுவிடலாம், அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்து மரண தண்டனை கொடுத்து விடலாம் என்று தீர்மானித்தார். இதை அறிந்த சில ஜெர்மன் உளவியல் நிபுணர்கள் அவர் எங்கிட்ட கொடுங்க, நாங்கள் இங்கே பராமரிப்பில் எடுத்துக்கொள்கிறோம் என்று கேட்டார்கள். பேச்சுவார்த்தை நடந்தது, ரஷ்ய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. 55 ஆண்டுகளாக தனிமை சிறையிலே, கடுமையான அந்த சிறையிலே கொடுமையாக இருந்த அவர் 55 ஆண்டுகளாக அந்த 4 பக்க சுவரையே பார்த்து கொண்டிருந்தவர், முழு பைத்தியமாக மாறியவர், அவரை வெளியே கொண்டு வருகிற அவளுக்கு உலகமே தெரியலை. இந்த உளவியல் நிபுணர்கள் அவரோடு கூட பேசி அவரை உற்சாகப்படுத்தி சில சிகிச்சை முறைகளை கையாண்டு கொஞ்சம் அவர் தன்னுடைய சென்ஸுக்கு வந்த உடனே அவர் முதலாவது கேட்ட கேள்வி, எனக்கு ஒரு கண்ணாடி, முகம் பார்க்குற கண்ணாடி கொடுங்க என்று கேட்டார். உடனே அவருக்கு முகம் பார்க்கிற ஒரு கண்ணாடியை கொடுத்தார்கள். அந்த கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை பார்த்துவிட்டு அவர் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார். ஏன் என்று சொன்னார், 55 ஆண்டுகள் கழித்து அவர் தன் முகத்தை பார்க்கிறார். வாலிப வயதிலே, ஒரு 25 வயதிலே ஒரு கம்பீரமான ஒரு ஜெர்மனிய படை வீரனாக, தன் நாட்டுக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு இளம் காளையாக, சிங்கமாக இருந்தவன். அவனுடைய மெருகேறின அழகிய தோற்றம், அந்த வீரம் நிறைந்த கண்கள், அந்த வீரத்தின் துடிப்பு நிறைந்த உதடுகள், சிவந்த கன்னங்கள் எல்லாம் இன்றைக்கு இல்லாமல் போயிட்டு, 25 ஆண்டுகளாக சிறையிலிருந்து அவனுடைய முகம் அந்த கேடு அடைந்திருக்கிறது. எப்படி 55 ஆண்டுகளுக்கு முன்பாக அவன் எப்படி இருந்தேன் என்பதை கூட இப்போ 80வது வயதில் அவனால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியவில்லை. நானா இப்படி ஆனேன் என்று அவன் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தான். நம்முடைய வாழ்க்கையிலே பொய் இருக்கிறது, வஞ்சகம் இருக்கிறது, பொறாமை இருக்கிறது, ரகசிய பாவங்கள் இருக்கிறது, காமம் இருக்கிறது, காம விகாரம் இருக்கிறது. மனைவியோடு சேர்ந்து இருக்கும்போது வேற எண்ணம், கணவனோடு சேர்ந்து இருக்கும்போது வேற எண்ணம், வெளியே சொல்ல முடியாத அசுத்தங்கள் நிறைந்த இருதயம், இருதயம் மகா கேடுள்ளதாக இருக்கிறது. 55 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்ல, தம்பி தங்கச்சி சகோதரனே சகோதரி, 6000 ஆண்டுகளுக்கு முன்பாக நீ எப்படி இருந்தா தெரியுமா? உன் சாயல் எப்படி இருந்தது தெரியுமா? பாவம்னா என்னன்னே தெரியாது, களங்கம்னா என்னன்னே தெரியாது, பொறாமனா என்னன்னே தெரியாது, பெருமனா என்னன்னே தெரியாது, வஞ்சகம்னா என்னன்னே தெரியாது. பிரியமானவர்களே, அந்த சாயலில் தான் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டோம், அந்த ரூபத்தில் தான் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டோம். 6000 ஆண்டுகளில் பாவம் செய்த நாள் முதற்கொண்டு மனுஷன் அந்த ரூபத்தை இழந்து போனான். இன்றைக்கு அது எப்படி என்றே நம்மளால பொய் சொல்லாமல் இருக்கிறது எப்படி என்று தெரியல, வஞ்சகம் இல்லாமல் இருப்பது எப்படி என்று தெரியல,
பொறாமை இல்லாமல் இருப்பது எப்படி என்று தெரியல. இயேசு நம்மையும் தம்மை போல மாற்றும்படியாகத்தான் சிலுவையிலே மரித்தார். நான் ஒரு முறை ஒரு சொற்றொடர் எழுதினேன், God formed us in his image, devil deformed it, religion wanted to reform it, but Jesus transformed it. God formed us in his image. தேவன் தம்முடைய ரூபத்தின்படி நம்மை சிருஷ்டித்தார். Devil deformed it. பிசாஸ் அதை சிதைத்து விட்டான். Religion wanted to reform it. மதம் நம்மை சீர்திருத்த விரும்பியது. Jesus transformed us. இயேசு நம்மையும் தம்மை போல மாற்றினார். நம்ம இன்றைக்கு தேவனுடைய இமேஜில் இருக்கிறோம், தேவனுடைய சாயலாக இருக்கிறோம். பிரியமான வாசியங்கள் 1 யோவான் 4:17. நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. அன்பு நம்மிடத்திலே பூரணப்படுகிறது. ஏனென்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நியாயத்தீர்ப்பு நாளிலே நீங்களும் நானும் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்னதற்கு காரணம் என்ன தெரியுமா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால தான் சொன்னேன், பிரமிக்கத்தக்க உண்மை, பிரமிக்கத்தக்க உண்மை, நான் யார், நான் யாராம் வாசியங்கள். ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக, அவர் பரலோகத்திலே இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியலையான்னு தெரியல. வேதம் இப்படிதான் சொல்லுகிறது, அவர் பரலோகத்தில் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்திலே இருக்கிற. அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. As he is, so are we in this world. As he is, so are we in this world. அவர் பரலோகத்தில் இருக்கிற வண்ணமாக, தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே இன்றைக்கு நாம் இந்த உலகத்திலே இருக்கிறோம். அந்த சாயலாக, அந்த ரூபத்தின்படி, அந்த தன்மையின்படி நாம் இருக்கிறோம். அப்படி இருந்தால்தான் நியாயத்தீர்ப்பின் நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகிருக்கும். இன்றைக்கு நாம் தேவனுடைய ரூபத்தின்படி இல்லாவிட்டால் சாத்தானுடைய ரூபத்தின்படியாக இருக்கிறோம். நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. நான் சில வேளைகளில் யோசிப்பேன், நம்ம பார்த்து தான் அந்த கோயிலில் படம் வரைஞ்சிருக்காங்களோ. பல்லை கடிச்சிக்கிட்டு, நாக்கை நீட்டிக்கிட்டு, கண்ணை உருட்டிக்கிட்டு, அப்படியே கையெல்லாம் முறுக்கிக்கிட்டு டேய் அப்படிங்கிற பாருங்க, இதை பார்த்து அவன் படம் வரைஞ்சிருக்கான். அந்த ரூபத்தை பார்த்து அவன் வரைஞ்சிட்டான். கண்ணை உருட்டுறது, பல்ல கடிக்கிறது, இன்னமும் வந்து இறங்கி இருக்கு மேல. என்ன ரூபம், என்ன சாயல்! அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கிறோம். அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதினாலே அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கோம். அவருக்கு ஈக்குவலாக இப்போ ஆயிருவோம். சிருஷ்டிப்பில் அவருக்கு ஈக்குவல் அல்ல. ஆனால் இயேசுவினாலே நாம் அருவமாகும்போது அவருக்கு ஈக்குவல் ஆகிறோம். அவருடைய பிள்ளைகள், அவருடைய குமாரர்கள், தேவர்கள். அவருடைய வெளிச்சத்திலே நடக்கிறோம், நாம் வெளிச்சமாகிறோம். அவருடைய தன்மைக்கு, திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. கூ அமை, நான் யார்? அவருடைய ரூபத்தின்படி, அவருடைய சாயலின்படியும் இருக்கிறவன். இரண்டாவதாக வாசியங்கள் 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? 3:17. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், இல்லாவிட்டால் தீட்டுப்படுத்தினால், அவனை தேவன் கெடுப்பார். தேவன் அவனை டிஸ்ட்ராய் பண்ணுவார். தேவன் அவனை கெடுப்பார்.
தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். நீங்களே அந்த ஆலயம். 2 கொரிந்தியர் 6:16 2 கொரிந்தியர் 6:16 அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு கூட பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது? 1 கொரிந்தியர் 6:19 1 கொரிந்தியர் 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? இரண்டாவது, ஹூ அம் ஐ, நான் யார்? பிரமிக்கத்தக்க உண்மை, நீ தேவனுடைய ஆலயம். நீதான் தேவன் குடியிருக்கிற கோயில். உன் சரீரம்தான் தேவனுடைய ஆலயம். வானாதி வானங்களில் குடியிருக்கிற தேவன், சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் அண்ட சராசரத்தையும் உண்டாக்கின தேவன், அணுவை படைத்த தேவன், அணுவை பிளந்து அணுவுக்குள்ளே அணு துகில்களை வைத்த தேவன். வேதம் சொல்றது அவர் அணுவை பிளந்தவர். இன்றைக்கு அணுவை பிளந்து அணு துகில்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த அணுவை பிளந்து அணுவுக்குள்ளாக அணு துகில்களை வைத்த தேவன், அந்த அணு துகில்களுக்கு வல்லமையை கொடுத்த தேவன். தேவனுடைய வல்லமை சூரியனிலே சந்திரனிலே மாத்திரமல்ல, அணுவிலே அணுக்குள்ளே இருக்கிற துகில்களிலே வல்லமை இருக்கிறது. இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த ஜடமோக சரீரத்திலே வாசம் பண்ணுகிறாரே, இதை அவர் தம்முடைய கோயிலாக மாற்றி இருக்கிறாரே. பிரமிக்கத்தக்க உண்மை, பிரமிக்கத்தக்க உண்மை. பிரதர் சிஸ்டர், இப்போ நீங்கள் யார் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கீங்க? ஒரு தேவனுடைய கோயில் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறேன். உங்கள் பக்கத்தில் இருக்கிறது கோயில், அவங்க பக்கத்தில் இருக்கிறதும் கோயில். தேவனுடைய கோயில், அவர் குடியிருக்கிற கோயில் நம்முடைய சரீரம். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய கோயிலாக இருக்கிறபடியினாலே நீங்கள் பரிசுத்தராயிருங்க. நாம் இங்கே வாசிக்க கேட்டோம், பிகாஸ் யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட், த டெம்பிள் ஆஃப் காட் இஸ் ஹோலி. The temple of God is holy. 3:17 தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கும். உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம் என்றால் உங்கள் சரீரம் பரிசுத்தமாயிருக்கும். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினால், டிஃபைல் பண்ணினால், தேவனுடைய ஆலயமாகி உங்கள் சரீரத்தை நீங்கள் தீட்டுப்படுத்தினால், God will destroy you. தேவன் உங்களை அழித்து போடுவார். நம்முடைய தேவன் அழிக்கிற தேவன் என்றால் பைபிள் அப்படிதான் வாசிக்கிறோம். If any man defile the temple of God, him shall God destroy. யாராகிலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தினாலே சரீரத்தை தீட்டுப்படுத்தினார். எப்படி தீட்டுப்படுத்துகிறோம்? அங்கே நான் வாசித்தோம், 2 கொரிந்தியர் 6 தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தமே. உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம். அந்த சரீரத்துக்கு சம்பந்தமில்லாத ஒரு காரியம், படைப்பிலேயே அது சம்பந்தமில்லை. அந்த தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார். அந்த தேவனுடைய ஆலயத்தில் போய் நம்ம இஷ்டப்படி காது குத்தினார், மூக்கு குத்தினார், அலங்காரத்துக்காக. தேவனுடைய ஆலயத்தை ஒருவர் தீட்டுப்படுத்தினால்
தேவன் அவனை அழிப்பார். அப்படிதான் நான் வாசிக்கிறேன். இங்கிலீஷ்ல அப்படி இருக்கு. ஒரு முறை கூட தமிழ்ல வாசிக்கலாமே. 1 கொரிந்தியர் 3:17, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், அது தமிழ்ல கெடுத்தால் இருக்குது, நீங்க அதை பக்கத்துல டிஃபைல் தீட்டுப்படுத்தினால் என்று பார்த்துக்கொள்ளுங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினால் அவனை தேவன் கெடுப்பார், அவனை தேவன் டிஸ்ட்ராய் பண்ண. ரெண்டும் வெவ்வேறு சொற்கள். சரீரத்தை கெடுத்தால் அல்ல, சரீரத்தை தீட்டுப்படுத்தினால் தேவன் அவனை கெடுப்பார். ஆனால் தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், சிலர் தங்கள் பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணினார்கள், தங்கள் பிள்ளைகளை மோளோக்கு பலியாக ஒப்பு கொடுத்தால், தங்கள் பிள்ளைகளை தீட்டுப்படுத்தினார்கள், தங்கள் பிள்ளைகளுடைய சரீரங்களை தீட்டுப்படுத்தினார்கள். பிரியமான ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். நம்முடைய குமார் குமாரத்துடைய இரத்த பழிகளுக்கு நம்ம நீங்களாகி இருக்கும். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினால் தேவன் அவனை தீட்டுப்படுத்துவார். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் ஐக்கிய நீர். நாம் தேவனுடைய சாயலின்படியும் சுரூபத்தின்படியும் ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, வி ஆர் த டெம்பிள் ஆஃப் த லிவிங் காட். ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நமக்குள்ளே தான் சாமி இருக்கிறார். நம்ம தான் கோயில். அந்த கோயிலை ரொம்ப பரிசுத்தமாக காத்துக்கணும். அந்த கோயிலை அவர் விரும்புகிறபடி, அவர் சாஸ்திரத்தின்படி வைக்கணும். இங்கே எத்தனை பேர் இந்துக்களாக இருந்து ரட்சிக்கப்பட்டீர்களோ தெரியல, அதுவும் சாஸ்திரங்கள் தெரிந்த இந்துக்களாக இருந்து வந்தீர்களோ தெரியலை. அந்த கோயில் கட்டணும்னா ஒரு வீடு கட்டுற மாதிரி கோயிலை கட்டக்கூடாது. அதற்கு சாஸ்திரம் இருக்கு. அந்த சாஸ்திரத்தின்படி தான் கோயிலை கட்டும். அது நம்ம வேதத்திலேருந்து வருது. அது ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் இருக்குது. ஆசரிப்பு கூடாரம் செய்யணும்னா அவர் சொன்ன சாஸ்திரத்தின்படி தான் ஆசரிப்பு கூடாரம் செய்யணும். ஏன்னா அவர் கூட இருக்கிற இடம். எங்கே மூலம் வைக்கணும், எங்கே பார்த்து மூலம் இருக்கணும், அந்த பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருக்கணும், மூலஸ்தானம் எப்படி இருக்கணும், பிரகாரம் எப்படி இருக்கணும், பிரகாரத்தில் என்ன இருக்கணும், பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருக்கணும், மூலஸ்தானத்தில் என்ன இருக்கணும், அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருக்கணும், எல்லாம் பார்த்து பார்த்து செய்யணும். கிழக்க பார்த்து வைனா கிழக்க பார்த்து வைக்கணும். அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம், அவருடைய சாஸ்திரத்தின்படி, அவருடைய மாதிரியின்படி, அவருடைய வார்த்தையின்படி செய்யணும் இல்லையா? அப்படியான இந்த சரீரத்தை அவருடைய சாஸ்திரத்தின்படி வைக்க வேண்டாமா? நம்முடைய விருப்பத்தின்படி இந்த சரீரத்தை அமைக்க முடியுமா, அலங்கரிக்க முடியுமா? இது அவர் குடியிருக்கிற கோயில் இல்லவா? என் மகளை எப்படி வளர்க்கணும், என் மகனை எப்படி வளர்க்கணும்? குடியிருந்த கோயிலாக, தேவன் குடியிருக்கிற கோயிலாக அந்த பிள்ளைங்க வரணுமே. அப்போ அவருடைய சாஸ்திரத்தின்படி அந்த கோயில் அமைய வேண்டும். மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அது செய்யப்பட வேண்டும். அப்போ தான் அவர் வாசம் பண்ணும்படி. எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குவாயாக, நான் காண்பிக்கிற மாதிரியின்படியே அதை செய்ய எச்சரிக்கையாய். அப்போ நாம் அவருடைய வாசஸ்தலமாக இருக்க வேண்டுமானால் அவர் காண்பிக்கிற மாதிரியின்படியே அந்த வாசஸ்தலத்தை அமைக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஏன் நான் யார்? நான் அவருடைய வாசஸ்தலம். குறிப்புகளை சொல்லி கடந்து போகிறேன். 3வதாக எபேசியர் 1:16 வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்ற அதனுடைய பொருள், உன்னதத்தில் உள்ள ஆசீர்வாதத்தினால இந்த பூமியில நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றல்ல. இப்போ யாரோ ஒருத்தர் ஜப்பான்லேருந்து ஒரு டிவி கொடுக்குறாங்க, இல்லை ஜப்பான்லேருந்து ஒரு வாஷிங் மிஷின் கொடுக்குறாங்க, ஜப்பான்லேருந்து ஒரு கிஃப்டை கொடுத்து உங்களை இந்தியாவில் வைத்து உங்களை சந்தோஷப்படுத்துகிறல்ல என்றல்ல. இது ஜப்பானுக்கே கொண்டு போய் ஜப்பானில் வைத்து அந்த பொருளாலே உங்களுக்கு நன்மை செய்வது. அவர் நம்மை உன்னதங்களிலே வைத்து ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதனால தான் 2 அதிகாரம் 6 வசனத்தில் வாசிக்கிறோம். வாசியுங்கள்,
கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இப்ப நம்ம ஓட்டேரிலே உட்கார்ந்திருக்கல, நம்முடைய வாழ்க்கை உன்னதத்திலே. அந்த உன்னதம் என்பது ஒரு ஆவிக்குரிய நிலை, ஆவிக்குரிய உலகம், ஒரு ஆவிக்குரிய டொமைனை காட்டுகிறது. ரட்சிக்கப்பட்ட நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. அவர்கள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் இரத்தத்தினாலோ புருஷ சித்தத்தினாலோ பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். நம்ம எல்லாம் புது சிருஷ்டியாக இருக்கு. We are a new creation. பழைய சிருஷ்டி இப்போ அழிந்து போய்விட்டு, மனுஷன் என்ற சிருஷ்டிப்பு அழிந்து போய்விட்டு, கடைசி சிருஷ்டிப்பு மனுஷன். இப்போ நம்மெல்லாம் தெய்வ பிறவிகள், மனுஷர் அல்ல. இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக இருந்தார், பசியாக இருந்தார், தாகமாக இருந்தார், களைப்பாக இருந்தார், நித்திரையாக இருந்தார், ஆவியிலே களி கூர்ந்தார், கண்ணீர் விட்டார், ஆவியிலே பெருமூச்சு விட்டார். ஆனாலும் அவர் மனுஷன் கிடையாது. அவர் புருஷ சித்தத்தினாலே பிறக்கவில்லை, மாம்சத்தினாலே பிறக்கவில்லை, அவர் தேவனாலே பிறந்தவர். அவர் எப்படி தேவனாலே பிறந்தாரோ அதே போல் நாமும் தேவனாலே பிறந்திருக்கிறோம். அதான் சொன்னேன், இட்ஸ் அன் ஆசம் ட்ரூத். அந்த மனுஷ பிறவி போயிடுச்சு. இப்போ நம்ம இருக்கிறது ஒரு ஆவிக்குரிய ரெல்மில் இருக்கும். நம்ம நடக்கிறது, பேசுறது, சிந்திக்கிறது, செயல்படுறது எல்லாமே ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெல்மில் வந்துடும். இதை விளக்குறதற்காக இன்றைக்கு ஆங்கில ஆராதனையிலே ஒரு உதாரணம் சொன்னேன். சண்டைக்கு வருகிறான் கோலியாத்து, மார்க்கவுஸ் அறிந்திருக்கிறான், காலில் லெக்கார்ட் போட்டிருக்கிறான், ஹெல்மெட் வைத்திருக்கிறான், பட்டயம் வைத்திருக்கிறான், ஈட்டி வைத்திருக்கிறான், கேடகம் வைத்திருக்கிறான், பரிசை சுமக்கிற ஒருவன் அவனுக்கு முன்பாக போகிறான், அவன் யுத்தத்துக்கு வருகிறான். அதே யுத்தத்திற்கு தாவீது ஒரு கோல், ஒரு கவுனை, கல்லையும் ஒரு கவுனையும் எடுத்துக்கிட்டு வர. கர்த்தராயே தேவனுடைய நாமத்திலே வர, கர்த்தருடைய நாமத்திலே வருகிறான். ரெண்டு பேரும் வெவ்வேறு ரெல். இவன் ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வருகிறான், அவன் கர்த்தருடைய நாமத்திலே வருகிறான். அவனுடைய யுத்த முறை வேறு, இவனுடைய யுத்த முறை வேறு. இன்னொரு உதாரணம், யோசுவா அமலேக்கருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார், மோசே மேலே கையை உயர்த்திக்கிட்டு இருக்கார். யுத்தத்துக்கும் கையை உயர்த்துறதுக்கும் கீழே போடுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? யோசுவா யுத்தம் பண்ணுகிறதுனால அமலேக்கரை ஜெயிக்க முடியலை, மோசே கையை உயர்த்தினால் அமலேக்கியர் மடங்கடிக்கப்படுகிறார். மோசேயுடைய கை தளர்ந்தால் அமலேக்கியர் ஜெயிக்கிறார். அப்போ அந்த யுத்தத்தில் யோசுவாவுக்கு வருகிற விடுதலை யுத்த களத்திலே அல்ல, மோசே கை தூக்குகிறதிலும் மோசே கையை கீழே போடுகிறதிலும் இருக்கிறது. அதான் ஒரு ஸ்பிரிச்சுவல் டொமைன். வி ஃபங்க்ஷன் இன் அ ஸ்பிரிச்சுவல் டொமைன். நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் நம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, இன்னொரு டொமைனில் இருக்கிறோம், ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறோம். We are seated in the heavenlies. இன்னொரு பிளேன் போயாச்சு. நம்ம இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் தான் இருந்தார், ஆனாலும் அவர் ஆவிக்குரியவர். அதே போல் நம்ம மாம்சத்துக்குரியவர்களாக இருந்தாலும் நம்முடைய ஃபங்க்ஷன் இன்னொரு டொமைனில் இருக்கு, ஒரு ஸ்பிரிச்சுவல் டொமைனுக்குள்ளாக போய்விட்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 12:1 பார்க்கிறோம், இதோ உன்னதத்திலே ஒரு அடையாளம், ஒரு ஸ்திரீ
சூரியனை அணிந்திருக்கிறார், சந்திரன் மேலே நிற்கிறார், 12 நட்சத்திரங்கள் உள்ள ஒரு கிரீடம் வைத்திருக்கிறார். அது சபையை காட்டுகிறது. சபை எங்கே இருக்கிறது? உன்னதத்திலேயே இருக்கிறது. எழுத்தின்படி பூமியில் இருக்கிறது. ஆனாலும் நம்முடைய ஆக்டிவிட்டீஸ் இஸ் இன் எ ஸ்பிரிச்சுவல் டொமைன். நான் யார்? உன்னதத்திலே வீற்றிருக்கிறது. நான் ஒரு ஆவிக்குரியவன், இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. தேவன் என்னை இந்த உலகத்திலே வைத்திருக்கிற, இயேசு உலகத்தில் அனுப்பப்பட்டது போல நான் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. அதான் யதார்த்தமான உண்மை. குறிப்புகளை சொல்லி கடந்து போகிறேன். 4வதாக 2 கொரிந்தியர் 10:4 வாசிங்க. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல், அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாகவும் இருக்கிறோம். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்த சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். நம்ம தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். நாம் ஆவியின் தன்மை உடையவர்களாக இருக்கிறோம். நாம் நல்ல போர் வீரர்களாக இருக்கிறோம். நமக்கு ஒரு யுத்தம் உண்டு. இந்த யுத்தம் செய்ய 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 தான் நம்மெல்லாம் ஜெயாளிகளாக மாறு, நல்ல உரம் உள்ளவர்களாக மாறு. பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய ஜனத்தை வனாந்திரத்தின் வழியாக வரப்பண்ணினார். வனாந்திரத்தில் சில யுத்தங்கள் வந்து கானானை வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை சுதந்திரிப்பதற்கு அப்படி அவர்களுக்கு அவர் பயிற்சி கொடுக்க வேண்டியதாக இருந்தது. நமக்கு அவர் கொடுக்கிற யுத்தம் எல்லாம் நாம் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக, ஜெயங்கொள்ளுகிற பரிசுத்தவான்களாக பரலோகத்துக்கு போய் சேர்றதுக்கு. சிலர்லாம் பார்த்தா அந்த பஞ்சு அடைத்த டெடிபேர் மாதிரி இருப்பாங்க. ஆள் தான் பார்த்தா டெடிபேர் மாதிரி இருக்கும், ஒரு பலன் இருக்க. சும்மா புஷு புஷு புஷுன்னு இந்த காத்தடிச்ச பலன், இந்த நிறைய பொம்மைலாம் இப்போ வருது. காத்தடிச்சுக்கிட்டே இருந்தால் திடீர்னு பார்த்தா மீன் மாதிரி வந்துடும். ஒரு ஊசி வச்சு குத்தினா புஷுன்னு போயிடும். அப்படி தான் சிலர்லாம் பார்க்கறதுக்கு ஆளு தோளமாக இருப்பேன். இல்லை பிரியமான, நாம் ஜெயங்கொள்ளுகளாக மாறும்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே யுத்தங்களை வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய யுத்தங்களை வைத்திருக்கிறார். நமக்குரிய போராட்டங்கள் எல்லாம் மாம்சத்தினுடைய உள்ள போராட்டங்கள் அல்ல. நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்குரிய போர் ஆயுதங்கள் அல்ல. அரண்களை நிர்மூலமாக்க சில நல்ல ஸ்ட்ராங் ஹோல்டுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. ஒன்றும் நம்மளால் சாதிக்க முடியும். அவங்க தர்க்கம் பண்ணுறாங்க, புள்ள அப்பாட்ட தர்க்கம் பண்ணுது. டேடி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது டேடி, நீங்கள் சும்மா இப்படியே தான் பேசிகிட்டு இருப்பீங்க டேடி, நீங்கள்லாம் பாஸ்டர் சொல்கிறத கேட்டு டான்ஸ் ஆடுறீங்க டேடி. அந்த சபையில் வந்து பாருங்கள், அங்கெல்லாம் ஆண்டவர் இல்லையா? இவங்களுக்கெல்லாம் தெரியாதா? எங்கள் காலேஜில் எப்படி இருக்காங்க தெரியுமா? மம்மி சும்மா இருங்க மம்மி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது மம்மி. மேட்டிமையான சிந்தை, தர்க்கங்கள், ஒன்றும் பேச முடியல. பயமுறுத்தி பார்த்தாச்சு, அன்பு காட்டி பார்த்தாச்சு, கெஞ்சி பார்த்தாச்சு, நம்மளையே வருத்தி பார்த்தாச்சு. நீ இப்படி பண்ணா நான் சாப்பிட மாட்டேன், நான் என்ன அடிச்சுக்குவேன், என்னெல்லாமோ சேர்த்து பார்த்தாச்சு. நமக்கு தெரிஞ்ச வித்தைகள் எல்லாம் முடியல. நம்முடைய போராட்டம் இந்த உலகத்துக்குரியதான். மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு போராட்டம் அல்ல. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும்
இப்பிரபஞ்சத்தை அந்தகார லோகாதிபதிகளோடு வான மண்டலங்களில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளோடு தான் நமக்கு போராட்டம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த அரண்களை நிர்மூலமாக்க, அந்த தர்க்கங்களெல்லாம் தவிடு பொடியாக்க, எந்த மேட்டிமையான சிந்தை இருந்தாலும், என்ன ஆர்கியூமெண்ட்ஸ் இருந்தாலும், எவ்வளவு ஸ்டைலாக ரொம்ப ஆர்கியூ பண்ணாலும், எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள்ளாக கீழ்படுத்த, வசனத்துக்குள் கீழ்ப்படிய வைக்க எங்களுக்கு ஒரு போராயுதம் இருக்குது. அது ஆவிக்குரிய போராயுதம். அதனால் தான் ஆறாம் அதிகாரம் எபேசியர் 6:11 சொல்கிறாரு, சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கோ. ஏனென்றால் உன்னுடைய யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. எந்த உன்னதங்களில் சபை இருக்குதோ, எந்த உன்னதங்களில் நம்மை உட்கார வைத்திருக்கிறாரோ, அதே உன்னதத்தில் ஆவிக்குரிய துன்மார்க்கம் இருக்குது. எந்த உன்னதத்தில் அந்த ஸ்திரீ இருக்காளோ, அதே உன்னதத்தில் சிவப்பான வலு சர்ப்பம் இருக்கு. நமக்கு ஒரு யுத்தம் உண்டு. நம்ம எல்லாரும் யுத்த புருஷர்கள். அதனால்தான் நான் அன்றைக்கு இங்கே ஊழியர்கள் கூட்டம் நடக்கும்போது சொன்னேன், முந்தையெல்லாம் அதை ஜப வீடு என்று சொன்னார்கள், ஆராதனை ஸ்தலம், ஜப வீடு, ஆசரிப்பு கூடாரம் என்று சொன்னார். பாஸ்டர் சுந்தரையா பெயர் வைத்தார், தெய்வீக விடுதலை கூடாரம். ஏசியே என்பது ஸ்தாபனம். ஏசியுடைய எல்லா ஆராதனை ஸ்தலங்களுக்கும் உள்ள பெயர் டிடிடின்னு சொல்லுவோம். இன்றைக்கு ஒருவேளை அந்த ஸ்தாபனத்தை சேர்ந்த அநேகருக்கு கூட அது மறந்து போயிருக்கும். ஏசியே என்பது ஸ்தாபனம், அவருடைய ஆராதனை ஸ்தலத்துக்கெல்லாம் பேர் டிவைன் டெலிவரன்ஸ் டேபர்னாக்கள், தெய்வீக விடுதலை கூடாரம்னு பெரிய போர்டு எழுதி பிரான்ச்லாம் போட்டிருப்பேன். இப்போ அந்த போர்டு குறைஞ்சிக்கிட்டு இல்லாமலே போயிட்டுன்னு நினைக்கிறேன். பிரியமானவர்களே, ஜப வீடு, விடுதலை கூடாரம் என்ற பெயரெல்லாம் மாறி ஒரு காலத்தில் அது பிரைசிங் சென்டராக, துதி மையங்களாக, துதி கோட்டையாக மாற ஆரம்பித்தது. இன்றைக்கு துதி கோட்டைகள், துதி மையங்கள் எல்லாம் கொண்டாட்ட மையங்களாக, செலிப்ரேஷன் சென்டர்ஸாக மாறிக்கொண்டிருக்கு. சபை செலிப்ரேஷன் சென்டர் அல்ல, சபை ஒரு பேட்டில் கிரவுண்ட். அரண்களை நிர்மூலமாக்கும்படியாக நாம் செய்கிற போர்க்களம் அது. நம்மை பயிற்றுவிக்கிறார். நல்ல போர் வீரனாக நாம் தீங்கு அனுபவிக்கிறோம். அது இன்பமானது. நம்முடைய யுத்தத்துக்கு மற்ற யுத்தத்துக்கு உள்ள வித்தியாசம், யுத்த களத்தில் இறங்கும்போதே நமக்கு தெரியும் ஜெயம் நம்முடையது. இயேசு மோசே இடத்துல சொன்னார், நீயும் இஸ்ரவேல் புத்திரரும் இந்த அர்னோன் என்ன ஆற்றை கடந்து அந்த ஜனத்தோடு கூட போய் யுத்தம் பண்ணுங்க, நான் அந்த தேசத்தை உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்துட்டாரு, நீ யுத்தம் பண்ணி அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நமக்கென்று ஒரு ஹோலி வார் இருக்கு, ஒரு பரிசுத்த யுத்தம் இருக்கு. நாம் வாசிக்கிறோம் வெளிப்படுத்துகிற விசேஷம் 12:7 and there was war in heaven. உன்னதங்களிலே ஒரு யுத்தம் உண்டாயிற்று. ஆவிக்குரிய உலகத்தில் யுத்தம் உண்டு. ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்குள்ளாக இருந்து போராடுகிற துரைத்தனங்கள், உங்கள் பிள்ளைகளுக்குள்ளாக இருந்து போராடுகிற வல்லமைகள், உங்கள் பிள்ளைகளுக்குள்ள இருந்து போராடுகிற அந்தகார பிரபுக்கள், இப்பிரபஞ்சத்தின் ஆவிகள், அதேத்து உங்களுக்கு போராட்டம் உண்டு. வேலை ஸ்தலத்தில் போராட்டம் உண்டு. கணவனுக்குள்ளாக, மனைவிக்குள்ளாக இருந்து போராடுகிற இந்த ஆகாயத்து பிரபுவாகிய, இந்த லோகத்தின் அதிபதியாகிய பிசாசோடு நமக்கு போராட்டம் உண்டு. வேலை ஸ்தலத்தில், அக்கம் பக்கத்தில் நல்ல போர் வீரனாக போராடு, நல்ல போராட்டத்தை போராடு. ஜெயம் நம்முடைய. கர்த்தர் நம்மை அவருடைய சாயலாக சிருஷ்டித்திருக்கிறார், அவருடைய ஆலயமாக இருக்கிறோம், உன்னதங்களிலே வீற்றிருக்கிறோம், ஆவிக்குரிய போரை நடத்தி கொண்டிருக்கிறோம்.
மிக முக்கியமான ஒன்றை உங்களுக்கு காண்பிக்கிறேன். எபேசியர் 1:18 சீக்கிரமாய் வாசியுங்கள். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரசத்திலே உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படித்து நிறைவாகிய சரீரமான சபைக்கு. இங்க ஒரு உண்மையை நான் சொல்லுகிறேன். என்னால் அதை முழுமையாக கிரகிக்க முடியவில்லை, ஆனால் அது உண்மை. ஆனால்தான் இன்றைக்குள்ள செய்திக்குரிய தலைப்பு பிரமிக்கத்தக்க உண்மை. இது உண்மை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் இயேசு கிறிஸ்து. பயத்தோடு சொல்லுகிறேன், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவே சொல்ல பயமா இருக்கு. கர்த்தர் மன்னிக்கணும், உண்மை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவே நான் தான், நீங்க தான், சபை தான். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவு பயபக்தியாக சொல்கிறேன், வி மேக் ஜீசஸ் கம்ப்ளீட். இன்னும் நமக்கு சொல்ல கிருபை வேணும். வித் மீ ஜீசஸ் இஸ் கம்ப்ளீட். நான் கிறிஸ்துவை நிறைவாய் இருக்கிறேன். சாதாரணமாக சொன்னால் நான் இல்லாமல் இயேசு, உடம்பு இல்லாத தலை, இயேசு இல்லாத நான் தலை இல்லாத முண்டம், நான் இல்லாமல் இயேசு, உடம்பு இல்லாத தலை, இயேசு இல்லாமல் நான் தலை இல்லாத முண்டம். முண்டம் என்பது நல்ல தமிழ் சொல், தவற நினச்சிக்க. ஹலோ, நான் யார்? ஐ மேக் ஜீசஸ் கம்ப்ளீட். ஐ எம் த கம்ப்ளீஷன் ஆஃப் காட் ஹெட். குறிப்பை சொல்லி கடந்து போகிறேன். 6வதாக ரொம்ப ஒரு ஆழத்துக்குள்ளாக போகிறோம். ஆவியானவர் கொண்டு போகிறார். யோவான் 17:20, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல், நான் என்னோடு இருக்கிற இந்த 12 அப்போஸ்தலர்களுக்காக இல்லாவிட்டால், இந்த 11 அப்போஸ்தலருக்கு யூதாஸ் காரியத்து போய்விட்டான், இந்த 11 பேருக்காக மாத்திரம் நான் வேண்டிக் கொள்ளாமல், இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு, இந்த பேதுருடைய வார்த்தையினாலே, யோவானுடைய வார்த்தையினாலே விசுவாசிக்கிறவர்களாகிய, ஒருவேளை பவுலாக இருக்கலாம், தீமோத்தியாக இருக்கலாம், தீத்துவாக இருக்கலாம், பிலமோனாக இருக்கலாம், அவருடைய வார்த்தையை விசுவாசித்த பாலிகா போன்றவர்களாக இருக்கலாம், தெட்டூலியன் போன்றவர்களாக இருக்கலாம், அவருடைய வார்த்தையை விசுவாசித்த காலாகாலமாக இருந்த பரிசுத்தவான்கள், வில்லியம் கேரியாக இருக்கலாம், டேவிட் லிவிங்ஸ்டனாக இருக்கலாம்,
சார்ல்ஸ் ஃபின்னியாக இருக்கலாம், டிஎல் மூடியாக இருக்கலாம், சுந்தர் சிங்காக இருக்கலாம், பாஸ்டர் சுந்தரமையாவாக இருக்கலாம், இந்த வார்த்தைகள் எல்லாம் விசுவாசித்த ராபர்ட் சைமனாக இருக்கலாம், இன்றைக்கு அதை விசுவாசிக்கிற ஜோவாக இருக்கலாம், யுவராஜாக இருக்கலாம், புஷ்பராஜாக இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற இவர்கள் எல்லாரும், இவர் விசுவாசிக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கணும்னா ஒரே வீட்டில் ரூம் எடுத்திருக்கணும், ஒரே இடத்துல ரூம் எடுத்திருக்கணும்னு இல்லை. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு இருக்கணும்னு என்றல்ல. அவர்கள் ரெண்டு பேர், 11 பேர், 12 பேர் என்று இல்லாமல் ஒன்று, ஒன் யூனிட். அவர்கள் ஒன்று என்று வர வேண்டும். அவர்கள் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். இயேசு தேவன், அவர்கள் இருவராயிராமல் ஒன்றாய் இருக்கிறார். ரெண்டு பேரும் ஒன்று, அவங்க ரெண்டு பேர் அல்ல, அவர்கள் ரெண்டு பேரும் ஒன்று, ஒன்றாய் இருக்கிறார். அப்படி அவர்கள் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் நம்மில் ஒன்றாய் இருக்கும்படியாக தேவன், இயேசு, சபை, மூன்று என்று வராமல் தேவன் இயேசு எப்படி ஒன்றாய் இருக்கிறாரோ அதே போல தேவன் இயேசு சபை மூன்றும் ஒன்றாய் இருக்கவும், ஒரே யூனிட்டாக இருக்கவும், ஒரு என்டிட்டியாக இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். 21 அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல, நாம் ஒன்று என்றால் ஒரே இயேசுவும் தேவனும் ஒன்று, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி, அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நீர் எனக்கு தந்த மகிமை அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படி, இப்படி இருந்தால்தான் ஒருமைப்பாட்டிலே தேறும்படி, ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கு என்னை நீர் அனுப்பினதையும், நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் அவர்களிலும் நீர் என்னிலும் நாம் எல்லாரும் ஒன்றாய் இருக்கும்படி, இதுதான் சங்கமம் என்று சொல்லுங்க. ரொம்ப பயங்கரமானது. நான் வேறு, தேவன் வேறு அல்ல. நான் தேவனோடு சங்கமம் ஆகிறேன். ஒரு நாள் பெரிய பரிசுத்தவான் உடைய முதிர் வயதிலே ஒரு இளம் ஊழியக்காரனுடைய மனைவியை பார்த்து சொன்னான். இந்த மனைவியை பார்த்து சொன்னம்மா, எனக்கும் தம்பிக்கும் வருமானம்னு நினைக்காது, எங்களுக்குள்ள வருமானம், எங்களுக்கு வருமானம் கிடையாது. அந்த அம்மாவுக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. ரெண்டா திடீர்னு கூப்பிட்டு, எனக்கும் புருஷனுக்கும் வருமானம் இல்லைன்னு சொல்கிறாரு, எனக்கும் தம்பிக்கும் வருமானம்னு நினைக்காது, வருமானம் கிடையாது. அவன் கொஞ்சம் அதிர்ந்து போனேன். அவர் சொன்னார், நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று, எங்களுக்குள்ள ஒரு மனம் என்றல்ல, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று அப்படின்னு சொன்னேன். இளம் ஊழியனுக்கு கிடைத்த ஒரு பெரிய சாட்சிய. பிரியமானவர்களே, இதைத்தான் இந்து தத்துவத்தில் சங்கமம் என்று சொல்லுகிறோம். ஒரு ஆறு மலையிலிருந்து ஓருது, அங்கே உள்ள மரங்கள், வேர்கள், செடிகள், கொப்பு எல்லாம் அடிச்சுட்டு வருது. அது தன்மை வேறு, சுவை வேறு, அதில் மெடிக்கல் வேல்யூலாம் இருக்குது. பல கிராமங்கள் வழியாக ஓடி வரும், பல நிலப்பரப்புகள் வழியாக வருது. இப்படியே ஓடி வந்து ஓடி ஓடி வந்து அந்த நதி ஒரு கடலில் போய் சங்கமம் ஆகுது. அந்த கடலில் அந்த நதி சங்கமமானோன்னே தன்னுடைய தன்மையெல்லாம் முற்றுமாக இழந்து அந்த நதி அந்த கடலுடைய தன்மையை எடுத்துக்கொள்ளுகிறது போல, நம்ம பிறந்ததுலேருந்து பல தன்மைகள், சுபாவங்கள் நமக்கு இருந்திருக்கும். இப்போ அந்த நதியும் அந்த கடலும் ஒன்று என்று ஆனது போல நாமும் தேவனும் ஒன்று என்றார். இட்ஸ் அ மிஸ்டிக் யூனியன் வித் காட். நான் யார்? அந்த தெய்வத்தோடு சங்கமமான
அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவன். இப்ப தேவன் வேறு நான் வேறு என்று பிரிக்க முடியாது. தேவமும் நாமும் இருவராக இராமல் ஒருவராக மாறுகிறோம். நாம் தேவன் அல்ல, தேவனோடு சங்கமமானவர். We are lost in God. பிரியமானவர்களே, ஒரு குறிப்பை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வாசியுங்கள் 1 தெசலோனிக்கேயர் 4:17. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதுமே கர்த்தருடனே கூட இருப்போம். இவ்விதமாய் எப்பொழுது, ஃபார் எவர் அண்ட் எவர் we are going to live. We'll never cease to exist. நாம் இல்லாமல் போக போகிறதில்லை. என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நாம் தேவனோடு கூட இருக்க போகும், பரலோகத்தில் இருக்க போகும். இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கும் போதே தேவனோடு கூட இருக்கிறவர்களாக நாம் இருக்க, தேவனோடு கூட இருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறான். தேவனுடைய சாயலாயிருக்கிறோம், தேவனுடைய ரூபமாயிருக்கிறோம், தேவனுடைய ஆலயமாயிருக்கிறோம். ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறவர்களாக இருக்கிறோம், ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம், ஆவிக்குரிய யுத்தங்களை நடத்துகிறவர்களாக இருக்கிறோம், தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அவரோடு கூட ஒன்றித்து என்றென்றைக்கும் அவரோடு கூட இருக்கிறோம். இப்போ ஒரு கேள்வி வருது, இயேசு சொல்லுகிறார், தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்க. நான் நமக்குரியவர்கள் அல்ல, ஒட்டு மொத்தமாக நாம் தேவனுக்குரியவர்கள், நாம் தேவனுடையவர். தேவனுடையதை நமக்கென்று வைக்காமல் முற்றுமாக தேவனுக்கென்று கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா ஜீசஸ். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழும்பே நம்மை கர்த்தருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நம்ம எல்லாரும் கரங்களை வைத்து கத்தரை பார்த்து சொல்லாண்டவரே, நான் ஒப்புவிக்கிறேன், என் நேச ரட்சகா, என்னை முற்றுமாக ஒப்புவிக்கிறேன். எனக்கு என்று ஒன்றுமே நான் வைத்துக்கொள்ள முடியாது. நான் உம்முடையவன், உம்முடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டவன், உம்மோடு சங்கமமாகிறவன், என்னை ஒப்புவிக்கிறேன். இயேசுவே, நான் எங்களை தாழ்த்தி நான் என்னை தாழ்த்தி ஒப்புவிக்கிறேன். நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்புவிக்கிறாங்க. தேவனுடையதே தேவனுக்குன்னு கொடுத்துட்றாங்க. எங்கள் மேலே இருக்கிற ரூபமும் எங்கள் மேலே இருக்கிற விலாசமும் உம்முடையதாங்க. நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள் ஐயா, எங்களை உமக்கென்று ஒப்பு கொடுத்துட்றோம். ஆசீர்வதிங்க ஆண்டவர். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே.